ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புளிரசம் பார்க்க போகிறோம். சிம்பிளாக செய்கிற ரசம்தான் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். வெங்காயம், ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு சும்மா ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை, இப்போ கருவேப்பிலை போட்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளிய இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும். தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு ரசத்துக்கு தேவையான மஞ்சத்தை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், ரசத்தை கூட்டியாச்சு. இப்போ இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்கணும். ரசம்னோடனே கொதிக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. புளி ரசம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். பச்சை வாசம் அந்த மஞ்சத்தூள் வாசம் தான் போகணும். அதனால் நல்லா கொதிக்கிட்டோம். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ புளி ரசம் கொதிச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், புளி ரசம் நல்லா கொதிச்சிட்ருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. இப்போது புளி ரசம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புளி ரசம் ரெடி. இதை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஈஸியாக வைக்கக்கூடிய ரசம், பேச்சுலர் கூட வைக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு காம்பினேஷனாக முட்டை ஆம்லேட் செஞ்சு வச்சுருக்கேன். ரெண்டாவது அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். இந்த ரசத்துக்கு முட்டை ஆம்லேட்டும் அப்பளமும் நல்லாயிருக்கும். நீங்கள் சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.